ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாம் வந்து ஒரு பஸ் பிடிச்சி கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு, அங்கே வந்து நாம் இறங்கிட்டோம். இதுதான் வந்து போட்டு செட்டி. நாம் இங்கே இறங்கி இப்போ நம்ம போட்டு செட்டிக்குள்ளார போக போகிறோம். பாருங்கள், கேரளா ஆர்டிசி பஸ்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், அடுத்தடுத்து கேரளா ஆர்டிசி பஸ். இது வந்து இங்கே கேரளாவில் ஆன வண்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பா. கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குங்க, ரெண்டும் ரெண்டாவது பஸ்ஸு. இப்போ அடுத்து ஒரு பஸ் வருது பாருங்கள். ஐயோ பாருங்கள், கண்டினியூவாக பஸ் போயிட்டே இருக்குங்க. பார்க்க அழகாக இருக்கும் அவங்க பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளா ஆர்டிசி பஸ்ஸு. ஏ காய்ஸ், நாம் குட்டநாடு சி போட் சர்வீஸ் அப்படிங்கிற கேரளா கவர்மெண்ட்டோட போட் சர்வீஸில், அந்த போட்டில் தான் நாம் இப்போ போக போகிறோம். அந்த போட்டு தான் இப்போ வந்து இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த போட் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் மாதிரிங்க. ஆலப்புழாவில் இருக்கிற எல்லா லேக்லேயும் வந்து சுற்றி 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 போகுங்க. இதை வந்து டவுன் பஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இதாங்க இந்த போட்டோட இன்டீரியர். ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது தண்ணிக்குள்ளே போகிற டவுன் பஸ்ன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போட் இது பாருங்கள். சீட்டு, சீட்டிங் எல்லாம் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்க. தண்ணிக்குள்ளே போகிற டவுன் பஸ்ஸு, சிம்பிளாக சொல்லணும்னா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே வியூ பாருங்கள். வா, செம்ம இல்லைங்க. தண்ணி தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த போட்டு போயிடுச்சு. அடுத்த போட்டு நமக்கு வரப்போகுது. 1:30 போட்டு வரும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சென்டரில் சொன்னாங்க நம்ம கேட்டதுக்கு. கைஸ், நம்ம போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லோக்கல் போட்டுங்க, அதாவது ஃபேமிலியில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணுற அந்த லோக்கல் போட் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஷிக்காரா போட்டுங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். ஃபேமிலியோடு வர்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த போட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், நம்ம போகிற அந்த போட்டு வந்து கரெக்டாக ஒரு 1:45ங்க இந்த டைமுக்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த போட்டில் தான் நாம் போக போகிறோம். இந்த போட் பார்த்திங்கன்னா அப்பர் டெக் இருக்குங்க. மேலே வந்து, அதாவது இந்த லேக்கை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறவங்களுக்கு, அதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து முக்கியமாக இந்த போட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூரிஸ்ட்காக வேண்டி தான் மேலே ஒரு அப்பர் டெக்கோடு இந்த போட்டை கொடுத்துருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு இல்லைங்க. ரொம்ப பழைய போட்டுங்க. நம்ம போட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து லோயர் டெக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 23 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபேரு. நாம் இப்போது மேலே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ரெண்டு டிரைவர் ஒரு கண்டக்டர் இருக்காருங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீட்டு பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க. நாம் வந்து கீழே சும்மா கீழேருந்து வீடியோ எடுக்கலாம்னு போனோம். சூப்பராக இருக்கு இல்லைங்க. வாவ், செம்ம வியூங்க. மழை வராமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அழகான இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே போகலாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க? நம்ம டான் அங்கே உட்காந்துருக்காருங்களா? சக்தி முன்னாடி இருக்கான். சூப்பரான இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷிக்காரா போட்ஸ் தாங்க நிறைய இருக்குது. சூப்பராக அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். செம்மையாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்டாப் வந்துருச்சு. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் போட் ஜெட்டின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியர்பை. நாம் இந்த போட் ஜெட்டிக்கு வர்றதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட், ஆலப்புழா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது இந்த போட்டு ஜெட்டி. ரெண்டு பக்கமும் ஷிக்காரா போட்டாக நிற்கிதுங்க.
நாம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு பஸ் பிடிச்சி போட்டு ஜெட்டி, அதாவது ஆலப்புழா போட்டு ஜெட்டின்னு கேட்டால் அவங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து கேட்டு ஒரு லோக்கல் பஸ் பிடிச்சி இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு இல்லைங்க? வாவ், செம்ம அழகாக இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. என்னோடய பர்சனல் சஜஷன் என்னன்னு சொன்னால், அந்த யூடியூப் பார்த்து தயவு செஞ்சு நம்ம வந்து போட்டை புக் பண்ணிவிட்டு வரணுங்கிற அவசியமே இல்லைங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான போட்டு, லட்சக்கணக்கான போட்டு இருக்குது. நாம் இங்கே வந்து டைரெக்டாகவே புக் பண்ணிவிட்டு போகலாங்க. சும்மா எல்லாமே ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக சும்மாவே போட் இல்லை போட் இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க, வீக் டேஸு வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து இவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது, இவங்க சும்மா பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பாருங்கள், இந்த சைடு போட்டில் கல் கொண்டு வந்து இறக்கிட்டுருக்காங்க, அந்த பக்கம் கல்லெல்லாம் போட்டு அடுக்கிட்டுருக்குறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் போட்டு புக் பண்ணிட்டு தான் வரணும்னு கிடையாது. அதாவது ரொம்ப சீசன் டைமில் எப்படின்னு தெரியாது, நார்மலான டைமில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. நேராக போட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஆலப்புழா போயிட்டு அங்கேருந்தே போட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். நிறைய போட் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு. இந்த மாதிரி இதுதாங்க பஸ் ஸ்டாப் மாதிரி, இது ஒரு சின்ன சின்ன ஸ்டாப். அப்படியே பிடிச்சி கயிறு பிடிச்சி இழுத்து நிறுத்தி ஒவ்வொருத்தராக இறங்கி வெளியில் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஷேக்குவரா போட் ஹவுஸ், போட் ஜெட்டி, சாரி போட்டு ஜெட்டி. பஸ் ஸ்டாப் மாதிரி போட்டு ஜெட்டிங்கிறது ஸ்டாப்பு. இங்கே ஒரு பொண்ணு இறங்கி போகுதுங்களா. ஷேக்குவரா போட்டு ஜெட்டிலேருந்து நாம் கிளம்பிட்டோம். உண்மையை சொல்லணும்னா செம்ம செம்ம பிளேஸுங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் குட்நாடு சி போட் சர்வீஸில் வந்து நீங்கள் போட்டில் போகிறது உண்மையிலே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஆலப்புழா வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த போட்டில் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் போன போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் வரலைங்க, அது வேறு சைடில் போச்சு. இந்த சைடு சீனிக்காக இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அதனால தான் இந்த போட்டை நம்ம என்ன சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்ட் அதை அவர் எங்கள் கூட வந்த ஒரு டான் தான் சொன்னார் இந்த போட்டில் போகலான்னு சொல்லிட்டு. அவர்னால தான் நாம் வந்து இந்த போட்டில் போனோம். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க போட்டு, நல்லா அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. அதை சொல்ல இந்த ஆலப்புழா போட்டில் போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து மேலே போயிட்டுருக்கும், வயல்வெளியெல்லாம் ரொம்ப கீழே இருக்குங்க. இங்கே ஒரு போட் வந்து ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை, எலும்பு கூட நிற்கிது. வாப்பா, எப்படி தண்ணி அப்படி கிழிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ரெண்டு பக்கமும் வீடு. இந்த கேரளா ஸ்டைல் வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. அதுவும் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் இந்த கரையில் அழகழகான வீடு ஸ்டைல், அந்த ஸ்டைலான வீடு சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல்.
அப்படியே ரசிச்சுக்கிட்டே ரெண்டு பக்கமும் தென்னை மரம், நிறைய மரங்க வச்சு பிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடுத்த போட்டு ஜெட்டி வந்தாச்சு நம்ம ஸ்டாப்பு. அப்படியே கயிறு, அந்த கயிறு பாருங்க, அப்படியே பிடிச்சு அதில் நிறுத்தி அதிலிருந்து இறங்கி போகிறாங்க. ஒரு சேச்சி வந்து இறங்கி போகிறாங்க. வாவ், நம்ம ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய லேக் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது, ஓவர் வாட்டர் இருக்குங்க இங்கே. அப்படியே தண்ணியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. நாம் வந்து இப்போது வாவ் நம்மகிட்ட எப்படி போகுது பார்த்தீங்களா, சே வேற லெவலுங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைலட் இருக்கார். இவர் வந்து என்ன பண்ணுற, இவங்க இங்கேயும் வந்து அவரும் வந்து இதை ட்ரை பண்ணுறாரு. பஸ் பட் உள்ளேயும் ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. வாவ் செம்மையாக இருக்குல்ல, நல்லா மேகம் கூடி வந்துட்டுருக்கேன், நல்லா கருக்களிட்டுருக்கு. மழை வரும், கண்டிப்பாக மழை வரும். நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே உள்ளே பார்த்தீங்களா உள்ளே ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து இவரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கார். இது எனக்கு புரியலை, புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏ காய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை வந்து நான் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக உங்களோட சஜஷனை சொல்லுங்கள், ஓகேங்களா. அழகான இந்த காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகலாம். எவ்வளோ போட் இருக்குது தெரியுங்களா, ஸோ மெனி போட்ஸ் இருக்குங்க. நூற்றுக்கணக்கான போட்டு வந்து எல்லாம் ஃபுல்லாக இங்கே சைடில் சைடில் நிறுத்தி வச்சுருக்காங்க. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹவுஸ் போட் போயிட்டு இருக்குதுங்க. எப்படியும் ஒரு நாலு ரூம் இருக்கும் அந்த போட்ல, சாரி மூணு ரூம் இருக்கு அந்த போட்ல. இங்க ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டாப் இருக்கு. இப்போ இந்த போட்டு பின்னாடி தாங்க நாம போக போறோம். ஒரு த்ரீ பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு போட் அது, ஃபுல் ஏசிங்க அந்த போட்ல. அழகாக போயிட்டுருக்கேன், இப்போ பாருங்கள் அழகான வியூஸ் எல்லாமே இப்போ தான் வரப்போகுது. பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளி, ரெண்டு பக்கமும் செம்மையாக இருக்குங்க. வாவ், அதான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் தண்ணி வந்து மேலே இருக்கும், வயல்வெளி எல்லாம் கீழே இருக்கும். பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, குட்டநாடு பேக் வாட்டர் இது. இது வந்து ஆலப்புழாவோட, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிற ஒரு நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஆலப்புழா குட்டநாடு இந்த ஏரியாவை. சூப்பராக இருக்கு இல்லைங்க, பா ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோங்க. அங்கே ஒருத்தர் டாட்டா சொல்கிறாரு, வாவ் செம்மங்க. அப்படியே இந்த அழகான காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நாம் எவ்வளோ அழகாக, சூப்பராக இருக்குங்க. லிட்ரலி சொல்கிறேன், ஆலப்புழா வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஎஸ்ஆர்டிசி ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பாருங்கள் அழகான காட்சிங்க, நல்ல சாங் எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். விசேஷ
പക്ഷേ ഇവൻ അങ്ങനെയല്ല സൂര്യ കടലോട് ചേർന്നോ இருக்கும்ல தண்ணி எவ்வளோ தண்ணி இதெல்லாம் எவ்வளோ ஆழம் இருக்கும் கடல் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடல் மாதிரி இருக்கு எதுனா உள்ள கூட சத்தியமா எடுக்க முடியும் விண்ணை தாண்டி வருவாயா மூவி வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள போட்டில் சொன்னாங்க எனக்கு தெரியல இதுதானான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா மேகம் கூடி இருந்தது இல்லைங்களா இப்போ வந்து சரியான மழை பெய்யுதுங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில ஆனால் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்குங்க ஓ மை காட் நான் நனைஞ்சிக்கிட்டே இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன் செம்ம மழைங்க ஓ மை காட் இந்த பிரிட்ஜை கடந்து நாம் இப்போ வந்துட்டோம் இந்த பக்கம் இது ஒரு ஸ்கூலுங்க சூப்பராக இருக்கு இல்லைங்க ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாப்பு ஸ்கூலு காலேஜு வீடு அப்படின்னு நிறைய ஸ்டாப்பிங் இறங்கி இறங்கி போகிறாங்க ஸ்கூலுக்கு கூட போட்டில் தாங்க வர்றாங்க ஒரு டவுன் பஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் குட்டிகள் வந்து எல்லாம் ஏறிட்டுருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே போட்டில் ஏறிட்டுருக்காங்க பாருங்கள் செம்ம இல்லைங்க ஃபாரினர் கூட வர்றாங்கங்க ஃபாரினர்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் ஸ்டாப் இல்லைங்க இதுக்கப்புறம் நாம் வேறு வழியாக வந்து போக போகிறோம் மழை வர்றதுனால நம்ம வந்து கீழே வந்துட்டோங்க செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு மேலே ஒரு டிக்கெட் வாங்கிட்டுருக்காரு பாருங்க இவ்வளோ ஸ்கூல் குட்டிங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு செம்ம இல்லை இப்போ டவுன் பஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ ஸ்கூல் குழந்தைங்க பாருங்கள் வா எல்லாம் கொடையோடு வர்றாங்க க்யூட் 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 ஐயோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெளியில் எல்லா குழந்தைங்க அழகழகாக குழந்தைங்க சூப்பராக மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க நைஸ் 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 எல்லா குழந்தையும் கையில் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு கார்டு வச்சுருக்காங்க இது வந்து இந்த போட்டில் போகிறதுக்கு மந்த்லி பாஸுங்களாமா எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் வந்து என்ட்ரி போட்டுட்ருக்கேன் ஒரு பையன் ஹாய் சொல்கிறான் செம்ம க்யூட் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க பசங்க எல்லாம் நாம் இந்த போட்டில் வந்தோம் இந்த போட் வந்து ஒரு 3 hours போயிட்டு வருதுங்க உண்மையே சொல்கிறேங்க நம்ம ஹவுஸ் போட்டில் போகிறத விட இது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக ஜேர்னி இருந்தது 3 மணி நேரம் போனதே தெரியல அவ்வளோ அழகாக இருந்தது வேம்பராடுக்காய் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டோம் வெளியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய்